நானும் தமிழர்களை வெட்டி கொள்ளுவன், யார் என்ன பண்றார்கள் பாப்போம்னு சொல்லி அப்ப வெட்டு மட்டும் நாங்க பார்த்துட்டு சும்மாவா இருப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் யாருன்னு சொன்னா அந்த வெள்ளக்காரன். முதலாவது அவனை போட்டு வழுக்கணும். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான பௌத்தர்கள் சைனால தான் இருந்துட்டு இருக்கிறார்கள். அதுக்காக சைனாவுடைய மதம்னு சொல்ல முடியுமா? அதிகமாக பின்பற்ற சைனாவை வந்து எங்கட மதம் தான் பௌத்தம்னு சொல்லி எந்த இடத்துலயுமே சொல்றது இல்லை. ஆனா இலங்கைக்குள்ள மட்டும் சிங்கள பௌத்தம், சிங்கள பௌத்த நாடுன்னு சொல்லித்தான் தமிழர்கள் பின்பற்றினதுக்கு பிறகுதான் பௌத்தம்ன்றது இலங்கைக்குள்ள சிங்களவர்கள் பின்பற்றவே ஆரம்பிச்சார்கள். நாட்டில் வந்து பிரிவினது இல்லாமல் எல்லாருமே சமண வாழ்றதுக்கான ஒரே ஒரு அடிப்படையாக என்ன இருக்குன்னு சொன்னால் உண்மைகளை உண்மையாக வெளியே கொண்டு வரணும். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். நேற்று மட்டக்களப்பில் ஒரு தேரொருத்தர் திடீரென்று பயங்கரமாக பொங்கி எழுந்திருக்கிறார். பொங்கி எழுந்து நிறைய வாயை விட்டுருக்கிறார், நிறைய வார்த்தைகளை விட்டு அது வந்து இப்போ மீடியாவில் பயங்கர சர்ச்சையாக போய்கொண்டிருக்குது. ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான், ஒரு ரவுடி புரோகிதனாகலாம், ஆனால் ஒரு புரோகிதன் ரவுடி ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி இப்போ ஏனோ தெரியல ஒரு சில தேரர்கள் இலங்கைக்குள்ள பயங்கரமான வன்மத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார்கள். நான் வெட்டுவன், நான் கொத்துவன், இல்லாட்டி கெட்ட வார்த்தையால் பேசுகிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட சர்ச்சையான சம்பவங்கள் தேரர்களால். தேரர்கள் பிக்குகள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எப்படி இருக்கணும் என்றதை வந்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு முற்றும் முழுதாக தலைகளாக தான் இப்போ இலங்கைக்குள்ள ஒரு சில தேரர்களினுடைய செயற்பாடுகள் இருந்துட்டுருக்குது. இந்த தேரர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், மட்டக்களப்பில் இருக்கிற இருதயபுரம் என்ற இடத்துல இருக்கிற ஒரு விகாராயினுடைய விகாராதிபதி, அதாவது அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் என்ற ஒரு தேரர் தான் நேற்று திடீரென்று பயங்கரமாக பொங்கி எழுந்திருக்கிறார். இந்த இருதயபுரம் என்ற இடத்துல வந்து ஒரு சிங்கள மயானம் ஒன்று இருந்திருக்குது. அந்த மயானத்துக்குள்ளே தமிழர்களினுடைய வீட்டு இடிபாடுகள், ஏதோ ஒரு வீட்டை இடிச்சிட்டு அந்த கழிவுப் பொருட்கள் கொண்டு போய் அந்த மயானத்துக்குள்ளே கொட்டப்பட்டிருந்திருக்குது. அதோடு சேர்த்து அந்த மயானம் ஜேசிபியால் இடித்து சுத்தப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இவர் எதுக்காக இப்படி பொங்கி எழுந்திருக்காருன்னு சொன்னால், அந்த மயானத்துக்குள்ளே, அந்த சிங்களவர்களினுடைய அந்த மயானத்துக்குள்ளே வந்து அவங்களோட அம்மாட சமாதி வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தோம், அடக்கம் பண்ணப்பட்டு அந்த சமாதி வந்து அங்கே கட்டப்பட்டிருந்ததாகவும், அதை வந்து தமிழர்கள் பிளான் பண்ணி அழிச்சிட்டார்கள், இந்த சிங்கள மயானம் இங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியும், இதை வந்து முழுமையாக அழிக்கணுன்ற நோக்கத்தில் தான் இவர்கள் அழிச்சிருக்கிறார்கள், எங்கள் அம்மாட சமாதி அதுக்குள்ளே அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் பயங்கர கோபமாக பொங்கி எழுந்திருக்கிறதா அவர் பேசுகிற பேச்சிலேயே தெரிஞ்சிருக்குது. என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே வந்து தமிழர்கள் எல்லாமறி போய்கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரியும், நீங்கள் இப்படியே பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரையும் சிங்களவர்கள் வெட்டுவார்கள், நானும் தமிழர்களை வெட்டி கொள்ளுவன், யார் என்ன பண்ணுறார்கள் பார்ப்போம்னு சொல்லி ஒரு பயங்கர வன்மமாக அவர் இந்த மனசில் அந்த வன்மத்தை வெளிப்படுத்திருக்கிறார். இதுக்குள்ளே வந்து சரி பிழை என்ற எல்லாத்தையுமே தாண்டி இப்போ சொல்லப்போனால், வெளிப்படையாக பார்க்க போனால், அந்த மயானத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த கழிவுப் பொருட்களை கொட்டினது அங்கே இருக்கிற தமிழர்கள் செய்த பிழை தான், அது சரியான பிழையான ஒரு விஷயம். ஆனால் அதை கொண்டு போய் அவர் வந்து சரியான முறையில் முறைப்பாடு செஞ்சு அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். ஆனால் பப்ளிக்காக வந்து மீடியாட்ட இந்த மாதிரி நான் உங்களை வெட்டுவன், தமிழர்கள் எல்லாருமே வெட்டுவன், கொத்துணுன்னு சொல்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம், அப்போ வெட்டு மட்டும் நாங்கள் பார்த்துட்டு சும்மாவாக இருப்போம் என்ற மாதிரி தான் இப்போ எல்லா மீடியாலையுமே கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக இருந்த ஒரு ரெண்டு இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையை வந்து குலைக்கிற விதமாக, இப்போ மீடியான்றது வந்து அவ்வளோ சோஷியல் மீடியா அவ்வளோ பவர்ஃபுல்லானது எல்லாருக்குமே தெரியும், சும்மா ஒரு விஷயத்தை போட்டாலே அது பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இதை இப்போ சொன்னதால் ரெண்டு பக்கமுமே சரியான ஒரு கருத்து மோதல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ உருவாகி இருக்குது. இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், முதலாவது இலங்கைக்குள்ளே வந்து சிங்கள பௌத்தம்ன்றது தான் பெரிய ஒரு இடத்துல இருக்குது, பௌத்தம்ன்றது தான் எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி தான் ஒரு சிலருனுடைய மைண்ட் செட்டாக இருந்துகிட்டு இருக்குது. இலங்கைக்குள்ளே வந்து சிங்களவர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றதுக்கு முதலே தமிழர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றி தான் இருந்தார்கள். வரலாற்று ரீதியாக தான் இதுகள் எல்லாத்தையுமே சொன்னால் தான் இவர்களுக்கு தெளிவாக புரியும். தமிழர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றி அவர்களுக்கு பிறகு தான் சிங்களவர்கள் பின்பற்றினார்கள்ன்றது தான் இலங்கையினுடைய வரலாறு. ஆனால் அதுதான் இன்றைக்கு ரெண்டு தரப்புலையுமே, எங்கட தரப்புலையும் தவறு இருக்குது, அவர்களோட தரப்புலையும் அதுக்கு மேலான தவறு இருக்குது. ஏனென்று சொன்னால், இந்த தமிழர்கள் பௌத்தத்தை பின்பற்றினார்கள்ன்றதை இன்றைக்கு வரைக்கும் ரெண்டு பேருமே ஒத்துக்கொள்ளலை. சிங்களவர்கள் வந்து பௌத்த மதம் தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், உலகத்திலே நாங்கள் மட்டும்தான் பௌத்த மதத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் எங்களுக்கு பௌத்த மதம் சம்பந்தமே கிடையாது, இலங்கைக்கும் பௌத்த மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி தான். பௌத்த மதம் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட மதம் தானே, இலங்கையில் கொண்டு வந்து தான் இலங்கையில் இருக்கிற மக்கள் பின்பற்றப்பட்டார்களே தவிர, அது வந்து இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு மதம், அதுக்கப்புறம் தான் சைனாவுக்கு போனது. சைனாவுக்கும் சொந்தம் இல்லை. இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான பௌத்தர்கள் சைனாவில் தான் இருந்துகிட்டு இருக்கிறார்கள். அதுக்காக சைனாவினுடைய மதம் ஒன்று சொல்ல முடியுமா? சைனாவினுடைய மதம் கிடையாது, பௌத்தம் இந்தியாவினுடைய மதம். ஸோ அதிகமாக பின்பற்ற சைனாவை வந்து எங்கட மதம் தான் பௌத்தம்னு சொல்லி எந்த இடத்துலையுமே சொல்கிறது இல்லை. ஆனால் இலங்கைக்குள்ளே மட்டும் சிங்கள பௌத்தம், சிங்கள பௌத்த நாடுன்னு சொல்லி தான் தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்குது.
ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அது வந்து இலங்கைக்குள்ள முதன் முதலாக தமிழர்கள் தான் பௌத்த மதத்தை பின்பற்றி இருந்தார்கள். இவர்கள் வந்து இந்த இடத்துக்கு ஒரு ஆக்ரோஷமாக இலங்கைக்குள்ள இந்த எல்லா இடத்துலையுமே தொல்பொருள் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுது தானே, பௌத்தம் சம்பந்தமான தொல்பொருள் பொருட்கள், அதாவது முக்கியமாக வடக்கு கிழக்கில் அதிகமாகவே கண்டுபிடிக்கப்பட்டுக்கொண்டிருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்குது என்னென்னு சொன்னால், தமிழர்கள் பின்பற்றின அந்த பௌத்த மதம் சம்பந்தமான தொல்லியல் பொருட்கள் தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுக்கொண்டிருக்குது. அதுக்குள்ளே இவர்கள் என்ன பண்ணுறார்கள்னு சொன்னால், ஒரு சில இந்த இனவாதமான மைண்ட் செட்டில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறார்கள்னு சொன்னால், அந்த இடத்துல உடனே ஓடி வந்து இலங்கை வந்து பௌத்த சிங்கள நாடு தானே, அதனால இந்த பௌத்த தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுறபடியா இது வந்து சிங்களவர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம், இதுக்குள்ள வந்து பௌத்த மதம் சிங்களவர்கள் பின்பற்றி தான் நீங்கள் இருந்திருக்கான்னு சொல்லி அதை கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள். எத்தனையோ வரலாற்று நூலாசிரியர்கள் கூட எழுதியிருக்கிறார்கள் இலங்கை வந்து சிங்கள பௌத்த நாடுன்றது சரியான பொய்யான விஷயம், இது வந்து இலங்கையினுடைய தமிழ் பௌத்தம் என்று சொல்லியே ஒரு நூல் வந்து வெளியாகியிருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. தமிழர்கள் ஒரு சிங்கள நூலாசிரியர் தான், அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து தவறான விஷயங்களை இதுக்குள்ளே கொண்டு வந்து பூத்தி கொண்டுருக்கிறீங்க, உங்களினுடைய அரசியல் நலனுக்காக நீங்கள் ஒரு சில தவறான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது உண்மை கிடையாது, இது வந்து தமிழர்கள் பின்பற்றினதுக்கு பிறகுதான் பௌத்தம்ன்றது இலங்கைக்குள்ளே சிங்களவர்கள் பின்பற்றவே ஆரம்பித்தார்கள். இந்த விஷயத்தை அவர்கள் சிங்களவர்கள் ஒத்துக்கொண்டால் தங்களினுடைய ஒரு பெரும்பான்மை போயிடும், நாங்கள் வந்து இலங்கைக்குள்ள ஒரு அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தான் இந்த நாடு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இதை நாங்கள் ஒத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பேர்த் இல்லாமல் போயிருமன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர்கள் வந்து இதை இப்போ வரைக்கும் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த ஒரு காரணத்தினால நாங்களும் ஒத்துக்கொள்ளாமல் இருந்துட்டுருக்கிறோம், இங்கே வந்து நாங்கள் பௌத்த மதத்தை எங்களினுடைய வம்சாவளி பௌத்த மதத்தை பின்பற்றினார்கள்ன்றதை நாங்களும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம், என்னென்னு சொன்னால் நாங்களும் ஓமெண்ட்டு சொல்லிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும், ஓகே இந்த தமிழர்களை ஒத்துக்கொண்டுட்டார்கள் அப்போ இது வந்து சிங்கள பௌத்த நாடுன்னு சொல்லி வந்து அவர்கள் அதை இன்னும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திடுவார்கள்ன்றதுக்காக நாங்களும் ஒத்துக்கொள்ளாமல் இருந்துட்டுருக்கிறோம். இதுக்கு வந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி இலங்கையினுடைய ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இலங்கையினுடைய தொல்லியல் திணைக்களத்தில் ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்தது, தொல்லியல் திணைக்களத்துக்கும் ஜனாதிபதிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையில் பயங்கரமான ஒரு கேரசரமான ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருந்தது. அந்த இடத்துல ஏன்னு சொன்னால் இலங்கைக்குள்ளே இருக்கிற இந்த தமிழர்களினுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லாட்டி எங்களினுடைய இடங்களை கொண்டு வந்து நிறுவுறோம்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு தானே, இப்போ வரைக்கும் போய்கொண்டிருக்குது. அதை வந்து நிறுத்துற விதமாக ஜனாதிபதி கதைச்ச இடத்துல ஜனாதிபதி ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவே ஒத்துக்கொண்டிருந்தார், என்னென்னு சொன்னால் இலங்கைக்குள்ள தமிழர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றினார்கள் அதுதான் உண்மை என்று சொல்லி வரலாற்று உண்மையை அவரும் வந்து ஒப்புக்கொண்டிருந்தார். அது வரலாற்று ரீதியாகவும் எழுதப்பட்டிருக்குது, அது ஆவணப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படுறது தான் இங்கே வந்து சரியான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுறது கிடையாது. தொழில் திணைக்களம் ஒரு நடுநிலையாக செயற்பட்டால் இது எத்தனையோ விஷயங்களை வெளியே கொண்டு வரலாம். நாங்கள் வந்து முதலாவது ஒரு இனம் என்ற இடத்தையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய வரலாறு என்ற ஜோச்சம்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் வெளியே வரும். எங்கள் நாடு வந்து இத்தனை வருடம் பழமையானது, இத்தனை வருஷம் நாங்கள் வந்து பழமையாக இருக்கிறோம், எங்கள் நாட்டுக்குள்ளே இத்தனை தொல்லியல் பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நாடுன்ற ரீதியில் ஜோதிச்சு நாங்கள் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவோ வரலாறுகளை வெளியே கொண்டு வரலாம். இது தாண்டி இனம்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் பிரிஞ்சு நின்றுட்டுருக்கிறோம், சிங்களவர்களினுடைய வரலாறு தமிழர்களினுடைய வரலாறுனு சொல்லி. உலகத்திலேயே முதல் மூத்த மொழி தமிழ்ன்ற மொழிக்கான அங்கீகாரங்கள் எத்தனையோ வரலாற்று ஆதாரங்கள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் அதையெல்லாம் ஆராயாமல் இது தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை வந்து ஆராய்ஞ்சு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் யாருன்னு சொன்னால் அந்த வெள்ளக்காரன் முதலாவது அவனை போட்டு வழுக்கணும். இந்த பிரித்தானியா அப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே வந்ததோ அந்த பிரித்தானியா வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் இத்தனை வேறுபாடுகளுமே வந்தது. அதுக்கு முதல் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில பெரிய அளவில் இப்போ இருக்கிற அளவுக்கு கூட ஒரு பிரிவினைன்றது கிடையாது. ஏனென்று சொன்னால் பிரித்தானியர்கள் வந்து என்ன பண்ணார்கள்னு சொன்னால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பை எடுத்து விட்டாங்க. அதுக்கு பிறகு தான் சிங்களவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நீங்கள் வந்து சிறுபான்மையாக இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் பிரச்சனையே உருவானது. அவன் ஆட்சியை பிரித்து கொடுத்ததில்லாத பிரச்சனையும் அவனுகளால் தான், இன ரீதியான தூண்டல் வந்ததும் அவனுகளால் தான். அதுக்கு முதல் சாதி பிரிவினைன்ற பிரிவினை மட்டும்தான் இதயங்களில் இருந்ததே தவிர இந்த இனப்பிரிவினை மதப்பிரிவினைன்றது வந்து கிடையவே கிடையாது. அவனுகள் வந்து எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுட்டு போயிட்டு இன்றைக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நாங்கள் படாதப்படப்பட்டுருக்கிறோம். இங்கே மட்டுமில்லை உலகத்தில் அவங்க எத்தனை நாட்டை பிடிச்சி வச்சுருந்தாங்களோ எல்லா நாட்டிலையுமே ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு தான் போயிருக்கானுங்க. இப்படியான ஒரு வரலாற்று பின்னணியை வச்சுக்கொண்டு நாங்கள் தேவையில்லாமல் ஏது எதுக்கோ சண்டை போட்டுட்ருக்குறோம். அந்த ஒரு நூலாசிரியர் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அவர்கிட்ட புத்தகத்தில், என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி சிங்களவர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் வரலாற்றை நிலைநாட்டணும்னு சொல்லி எங்களோட வரலாற்றை படி கதைக்கலை, நாங்கள் இப்போ இருக்கிற எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் சொல்லப்போனால் அரசியல் தேவைகள் அதே மாதிரி எங்களோட உரிமைக்கான தேவைகள்னு சொல்லி இந்த மாதிரியான தேவைகளை நாங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து வரலாற்றை திரும்ப திரும்ப கழிச்சிட்ருக்கோமே தவிர யாருமே வரலாற்றை நிலைநாட்டணும் இதை ஆராயணும் உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி யாருமே பேசலைன்னு சொல்லி
நல்லா உருத்துற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதுதான் உண்மையும். நாங்கள் நல்லா அரைஞ்சு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நான் இவ்வளோ விஷயத்தையும் எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த அவர் வெட்டுவாருன்னு சொன்னார், தேரர் வந்து தமிழர்களை வெட்டுவார்னு சொல்லி சொன்ன அந்த வன்மத்துக்காக தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன இன்சிடென்ட் நடந்துட்டுருக்குதோ அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வரலாற்றை பேசிகிட்டு இருக்கோமே தவிர, வரலாற்றை நிலைநாட்டணும்னு சொல்லி யாருமே முன்பாரதும் இல்லை. நான் வந்து வரலாற்று ஆசிரியர் கிடையாது, நான் ஆராய்ச்சியாளனும் கிடையாது. நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த இப்போ நடக்கிற விஷயங்களை வந்து கரண்ட் விஷயங்களும் உங்கள்ட்ட சொல்கிற இன்ஃபார்மேட்டிவான கிரியேட்டர்ஸ். ஆனால் இதை உண்மையாக கொண்டு வர வேண்டியது ஆராய்ச்சியாளர்கள் தான். ஸோ அவர்கள் இதை முன்னெடுத்து சரியான முறையில் கொண்டு வந்தால் மட்டும்தான் எங்களினுடைய உரிமைகளையும் நாங்கள் வந்து திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். இதை வச்சு கொண்டு நாங்கள் எங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டு இடங்களுமே வந்து சமனாக வாழ முடியும். யாருக்குமே இந்த நாட்டில் வந்து பெருமைன்றது இல்லாமல் எல்லாருமே சமனாக வாழ்கிறதுக்கான ஒரே ஒரு அடிப்படையாக என்ன இருக்குன்னு சொன்னால், உண்மைகளை உண்மையாக வெளியே கொண்டு வரணும். பொய்யாக கொண்டு வராமல் உண்மைகளை உண்மையாக வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த நாட்டில் சமத்துவமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாழ முடியும். நாங்கள் இளைஞர்கள் எல்லாருமே நாங்கள் தெளிவாக இருந்துட்டுருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் தான். நாங்கள் வந்து எங்களுக்குள்ள சிங்களவர்களுக்கும் எங்களுக்கும் பாகுபாடு கிடையாது. எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல ஒற்றுமையாக இருந்துட்டுருக்குது. சொல்லப்போனால் சிங்களவர்களே எத்தனையோ பேர் இலங்கையில் நடந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து அவர்கள் சார்பாக பேசிகிட்டு இருக்கிறார்கள் இப்போ இளைஞர்கள். ஸோ அதனால் எங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ஓல்டு ஜென்ரேஷன் வந்து எப்போ அழிஞ்சு போகுதோ அப்போ தான் எங்கள் நாட்டுக்குள்ளேருந்து இந்த இனவாதம்ன்றது ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகும். இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 10-20 வருஷம் வெயிட் பண்ணால் தான் இவர்களை தான் செத்து அழிஞ்சு போனதுக்கு பிறகு எங்களினுடைய சந்ததி வந்து அடுத்த காலகட்டத்தில் நல்லபடியாக வாழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் வச்சுருந்தான். இதை பற்றி நம்மளோட கருத்துக்களை நடத்தை நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஜாரா என்ன பர்சனலாக கனெக்ட் பண்ணணுச்சா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட் வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.